தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகள் மற்றும் கொரோனா தொற்று தடுப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆய்வு நடத்தினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருப்பதாக கூறினார் இந்நோய் தொற்றை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கைகளையும் அவர் விளக்கினார் முன்னதாக குன்னூர் மக்களின் நீண்டகால கோரிக்கையான எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் கேத்தி பிரகாஷபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகள் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை உட்பட முன்னூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் செலவிலான வளர்ச்சித் திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படவுள்ள புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் விவசாயிகள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தேயிலை தொழிற்சாலை பிரதிநிதிகள் ஆகியோருடன் தனித்தனியாக முதலமைச்சர் கலந்துரையாடினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்